பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் தங்கச்சி தான் வாழ விடாம நீ சாகடிச்சிட்ட. இப்ப பார்வதியும் அவ புருஷன்கிட்ட இருந்து பிரிச்சு இந்த உலகத்துல வாழ விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டல. பார்வதி உன் கூட பிறந்த அக்கா தானே, அவ வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாதா? இந்நேரம் நம்ம சந்தோஷுக்கு ஜாமீன் கிடைச்சு அவரை உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருப்பேன் பார்வதி. ஆனா அந்த மலரும் அர்ஜுனும் திட்டம் போட்டு ஜாமீன் கிடைக்க விடாம தடுத்துட்டாங்க பார்வதி. என்ன தம்பி சொல்றீங்க? அப்போ என் புள்ள சந்தோஷ்க்கு ஜாமீன் கிடைக்கலையா? அவ வெளியில வரமாட்டானா? எங்கம்மா, அதான் எல்லாத்தையும் அவங்க நாசம் பண்ணிட்டாங்களே. நாம சந்தோஷ வெளியே எடுக்கிறதுக்காக எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டோம்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவரை வெளியே வரவிடாம பண்ணணுங்கிறதுக்காக ஜட்ஜுக்கே லஞ்சம் கொடுத்துருக்காங்க. சந்தோஷ வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக நேர்மையான ஜட்ஜுக்கு லஞ்சம் கொடுக்க போற மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி சந்தோஷ் தான் என் தங்கச்சியை கொலை பண்ணிருப்பான்னு ஜட்ஜையே நம்ப வச்சிட்டாங்க. அதனால ஜட்ஜு ஜாமீனை கேன்சல் பண்ணிட்டாரு. நான் நினைச்சதை விட அந்த மலர் ரொம்ப மோசமானவளா இருக்கா பார்வதி. இந்த அளவுக்கு திட்டம் போடுறான்னா அவ உன்னை வாழவே விடக்கூடாதுங்கிறதுல ஒரு முடிவோட தான் இருக்கா. பாத்தியா பார்வதி, உன்னையும் என் புள்ள சந்தோஷியை சேர்ந்து வாழ விடக்கூடாதுன்னு எவ்வளவு சதி பண்றாங்கன்னு பார்த்தல? அன்னைக்கு வீட்டுக்கு வந்து உனக்காக என்கிட்ட சப்போர்ட் பண்ற மாதிரி என்கிட்ட பேசிட்டு போனதெல்லாம் வெறும் நடிப்பு தானே, இப்ப உனக்கு புரியுது இல்ல?